ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கும் நாம் இந்த நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, எல்லாருக்கும் ரொம்பவே பிடிச்ச ரோட்டு கடையில் நம்ம ரொம்பவே விரும்பி சாப்பிடக்கூடிய மசாலா பூரி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது அதே டேஸ்ட்டில் வந்து நம்ம வீட்லேயும் பண்ணி சாப்பிட்லாம். வாங்க, அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ மசாலா பூரிக்குள்ளே மசாலா ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு நான் 6 மணி நேரம் ஊற வச்ச பச்சை பட்டாணி எடுத்துருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா நல்லா தொளிய சீவி 2 உருளைக்கிழங்கு நான் வந்து இதில் சேர்த்துருக்கேன். இதுக்கு தேவையான அளவு தண்ணியை ஊற்றி குக்கரில் வந்து நம்ம 6 விசில் விட்டு எடுக்கலாம். நல்லா மசிச்சு வரணும் பட்டாணி. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து விசில் விடுற வரைக்கும் நம்ம வந்து மசாலா பூரிக்கான பூரி வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். பூரி மாவு இப்போ பூரி ரெடி பண்ணுறதுக்கு இதில் பார்த்திங்கன்னா 150 கிராம் ரவை இருக்குது. இந்த 150 கிராம் ரவைக்கு நான் 2 ஸ்பூன் அளவு மைதா மாவு சேர்க்க போகிறேன். இப்போ இந்த ரெண்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி இப்போது தண்ணி விட்டு வந்து நம்ம வந்து அதை மாவு வந்து பிணைஞ்சு எடுக்க போகிறோம். இப்போ ஓரளவு மாவு பிசைஞ்ச உடனே நம்ம வந்து இதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி பிசைஞ்சு வச்சுக்கலாம். இது வந்து மாவு வந்து நம்ம ரொம்ப சாஃப்டாக பிணைய வேணாம், கொஞ்சம் ஹார்டாக இருக்கணும். அப்போ தான் பூரி வந்து நல்லா உப்பிட்டு வரும். இப்போ பாருங்கள், நல்லா மாவு பிணைஞ்சாச்சு. இது மேலே கொஞ்சமாக எண்ணெய் தடவி நம்ம வந்து 1-20 நிமிஷம் நம்ம ஊற விட்டு எடுத்துக்கலாம். அடுத்ததாக ஒரு கடாயில் 3 ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றி இதில் 2 ஏலக்காய், 2 கிராம்பு, கொஞ்சமாக பட்டை சேர்க்க போகிறேன். இது கூடவே பார்த்திங்கன்னா 6 பல் அளவு பூண்டு, 1 துண்டு இஞ்சி, 1 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் நம்ம சேர்த்துக்கலாம். அடுத்ததாக 2 சின்ன தக்காளி, தேவையான அளவு கொத்தமல்லி இலை, தேவையான அளவு புதினா, இப்போ இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு. இது எல்லாத்தையும் சேர்த்து 1-2 நிமிஷம் மட்டும் வதக்கி எடுத்துகிட்டு இதை வந்து நான் மிக்சியில் வந்து அரைச்சி எடுத்துக்க போகிறேன். இந்த மாதிரி மிக்சியில் நல்லா அரைச்சி நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா பட்டாணியும் உருளைக்கிழங்கும் நல்லா வெந்துருச்சு. இதை ஒரு கரண்டியை வச்சு நம்ம நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், பட்டாணியும் உருளைக்கிழங்கும் நல்லா மசிச்சாச்சு. இந்த மாதிரி மசிச்சு நம்ம எடுத்து வச்சுக்கணும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஒரு பாத்திரத்தில் 3 ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றி நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருந்த அந்த பேஸ்ட்டை வந்து இது கூட சேர்த்து நம்ம வந்து நல்லா வதக்கி எடுக்க போகிறோம். நம்ம வந்து இந்த தக்காளி வெங்காயம் அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ தக்காளி அந்த பெரிய வெங்காயம் நல்லா வதங்கினோடனே இது கூட 1 ஸ்பூன் அளவு வத்தல் பொடி, 1 ஸ்பூன் அளவு சோம்பு பொடி, இந்த ரெண்டையும் சேர்த்து நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். அடுத்ததாக வேக வச்ச பட்டாணியையும் உருளைக்கிழங்கையும் நம்ம வந்து இது கூட சேர்க்க போகிறோம். இப்போ பட்டாணி வேக வச்சதுக்குள்ள தண்ணி இருக்கிறத அதையும் வந்து நம்ம இதுக்கு வந்து நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ 20 நிமிஷம் ஆயிடுச்சு, நம்ம வந்து பூரி ரெடி பண்ணிக்கலாம். இப்போ வந்து இதை நான் 2 பார்ட்டாக பிரித்து எடுத்துக்கிறேன். இப்போ இதை வந்து நல்லா நம்ம தேய்ச்சி எடுக்க போகிறோம். இப்போ நல்லா தேய்ச்சி எடுத்ததும் நம்ம வந்து குட்டி குட்டி ரவுண்ட் ஷேப்பில் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பூரிக்குள்ளே மாவு ரெடி ஆயிடுச்சு. இதை 10 நிமிஷம் நம்ம வந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து எண்ணெயில் வந்து பொரித்து எடுத்துக்கலாம்.
இப்போ பூரி வந்து நம்ம பொரிச்சு எடுத்துக்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா எண்ணெய் நல்லா சூடானதும் அதில் வந்து நம்ம வந்து பூரியை போட்டுக்கலாம். நம்ம வந்து 150 கிராம் ரவைக்கு 2 ஸ்பூன் அளவு மைதா எடுத்துருக்கோம். இந்த ரேஷியோவில் நீங்கள் பண்ணிங்கன்னா பூரி நல்லா வந்து புசு புசுன்னு வரும். பாருங்கள், அழகாக பூரி வந்திருக்கு. நம்ம ஃபஸ்ட்டு வந்து அடுப்பை வந்து ஃபுல்லாக கூட்டி வச்சுட்டு அப்புறம் வந்து நம்ம சிம்மில் வச்சுக்கலாம். ஃபுல்லாக நம்ம வந்து கூட்டி வச்சு நம்ம பூரி பண்ணோன்னா பூரி வந்து கரைஞ்சிரும். இப்போ பாருங்கள், சூப்பரான பூரி வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், மசாலா பூரிக்கான மசாலா பூரிலாம் ரெடி ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக பூரி ரெடி ஆயிருக்குன்னு. இப்போ நம்ம வந்து இதை ரெடி பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் லேயரில் நம்ம பூரியை வந்து கொஞ்சம் உடச்சி போட்டுக்கலாம். அடுத்து தான் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மசாலா. அடுத்ததாக கொஞ்சமாக நம்ம வந்து பூரி சேர்த்துக்கலாம் இதில். அடுத்த லேயர் இதே மாதிரி ஒரு 3-4 பூரியை நம்ம வந்து உடச்சி போட்டுக்கலாம். இதுக்கு மேலே வந்து இந்த மசாலாவை வந்து நம்ம வந்து ஊற்றிக்கலாம். கடைசியாக நம்ம சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை மேலே நம்ம வந்து சேர்த்துக்கலாம். இங்கே பாருங்கள், சூப்பரான மசாலா பூரி வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருந்தது. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.